குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தவணை அடிப்படையில் நிறைய தடுப்பூசிகள் போட்டுக்கொண்டே இருக்கணும். அது கட்டாயம். இது வந்து நாங்கள் பிறந்ததுலேருந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாய செயற்பாடு. என்னத்துக்காக இந்த தடுப்பூசிகள் போடப்படுறதுன்னு சொல்லி சொன்னோம்னா, எங்களுக்கு நோய் தடுக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் இந்த தடுப்பூசி போடுறோம். ஆனால் இந்த தடுப்பூசிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இருக்கிற மருந்துன்னு சொல்லப்படுறது அதுவும் ஒரு வகை கிருமி தான். அது எப்படியான கிருமி என்று சொன்னால், நோய்களை பரப்பக்கூடிய கிருமிகளை நலிவுறச் செய்து இல்லை நலிவுற்ற கிருமிகளை தான் கொண்ட வந்தது அந்த தடுப்பூசி. அப்போ அந்த தடுப்பூசியை எங்களுக்குள்ள செலுத்தும் போது என்ன செய்யும் என்றால், இறைவன் படைச்ச மிகப்பெரிய கொடை தானே, ஒரு அதிசயமான ஒரு படைப்பு தானே மனித உடல். அப்போ இந்த உடலில் இருக்கிற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி என்றது வந்து அந்த தடுப்பூசியில் இருக்கிற கிருமியை எதிர்கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி தானே தன்னை தயார்படுத்தி கொள்ளும். அப்போ எங்களுக்குள்ள உருவாகக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது பிறகு ஒரு நேரம் இந்த இன்னொரு கிருமியோ இல்லை இது மாதிரி இல்லை இதை விட வீரியம் குறைஞ்ச கூடின இன்னொரு கிருமி எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அதை நினைவு வச்சுக்கொண்டு இந்த கிருமி ஏற்கனவே எனக்கு பழக்கப்பட்டதுன்னு சொல்லி அதுக்கு எதிராக போராடி அந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றும். அப்போ இதுக்கான மருந்துன்றது வந்து தடுப்பூசி என்றது ஊசி மருந்தல்ல, ஒரு பிரச்சனை என்றதும் இது மாதிரி தான். எங்களுக்கு கடவுள் பிரச்சனையை தந்து அந்த பிரச்சனையை எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு வல்லமையை தந்து எங்களை இன்னும் இன்னும் வலுப்பெற செய்து, அதுக்கு பிறகு இன்னும் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதை விட பெரிய பிரச்சனை வந்தானே சின்ன பிரச்சனை வந்தானே இல்லை அதே மாதிரி பிரச்சனை வந்தானே நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய இல்லை அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியோடு நாங்கள் செயற்படுவோம். அதுக்காகத்தான் கடவுள் எங்களுக்கு பிரச்சனையை தருவேன். எப்படி நாங்கள் வந்து நோயை தடுக்கிறதுக்கு வந்து ஒரு கிருமியை உள்ள செலுத்தியங்களை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறோமோ அதே மாதிரி கடவுளும் காலமும் பிரபஞ்சமும் எங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் போது நாங்கள் அதை பிரச்சனையாக பார்க்காம ஒரு தடுப்பூசியாக நினைச்சு கொண்டு எங்களை நாங்களே அந்த விஷயத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்காக தயார்படுத்தோம். அதுக்காகத்தான் எங்களுக்கு பிரச்சனைகள் வருது. ஒரு பிரச்சனையும் நாங்கள் ஒரு தடுப்பூசியை நினைச்சு கொண்டமாக இருந்தால் பிரச்சனைக்கான தீர்வு என்று எங்களுக்குள்ளேயே தான். எங்களுக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தான் காரணம் மட்டும் முதல் நாங்கள் எங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதுக்கான தீர்வை தேடாத வரைக்கும் வெளியில் இருக்கிற யாராலையும் எங்களுக்கான தீர்வுகளை பெற்றுத்தர முடியாது. பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதோ இல்லை பிரச்சனை எங்கே இருக்குதோ அந்த பிரச்சனைக்கான தீர்வும் அதுக்குள்ளே தான் இருக்கும்.